ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல்லில் உள்ள 8 அணிகளில் தற்போது ஒவ்வொரு அணிக்கும் பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஆண்டு ஆண்டுக்கு மாறுபடும். அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது புதிய ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அதில் ஐபிஎல்லில் மிகவும் வெற்றிகரமான ஒரு அணியாக வளம் வந்து கொண்டிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மிந்தி ஒரு அணி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவில் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற ஐபிஎல் T20 தொடர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல மொத்தம் 8 அணிகள் வந்து பங்கேற்கும். ஒரு சில வருடங்கள் 10 அணிகளும் பங்கேற்றதும் உண்டு. இதில் உள்ள ஒவ்வொரு அணிக்குமே பிராண்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு மதிப்பு வந்து பிசிசி குறிப்பிட்டு அதை வெளியிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 ஆண்டுகள் தடையை கடந்து வந்த பிறகு தற்போது அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 13.5% உயர்ந்து தற்போது 732 கோடியா இருந்து அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி. இவங்க கிட்டத்தட்ட 4 வருடங்களா இந்த முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய பிராண்ட் வேல்யூ கடந்த ஆண்டை விட இந்த வருடம் 8.5% உயர்ந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 அணிகளோட பிராண்ட் வேல்யூ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 9% உயர்ந்து இவங்க அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. இதே போல ஐபிஎல்ல அதிகம் எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்ட அணிகளாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த அணிகள் இருக்காங்க. இதுல பெங்களூரோட பிராண்ட் வேல்யூ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இவங்களோட வேல்யூ பாத்தீங்கன்னா 595 கோடியா இருக்கு. அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டு கடைசியில அவங்க மோசமான தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ 8% குறைந்திருக்கு. இவங்களுடைய வேல்யூ வந்து 630 கோடியா இருக்கு. ஐபிஎல்ல வெற்றிகரமான அணியா வளம் வரக்கூடிய சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 அணிகளுக்கும் போட்டிகள் முதற்கொண்டு அனைத்து விதமான புள்ளி விவரங்கள்லயுமே கடுமையான போட்டி தான் நிலவுது. அதே போலதான் இந்த பிராண்ட் வேல்யூலையும் மும்பை இந்தியன்ஸ் அணி 809 கோடியோடு முதல் இடத்துல இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 732 கோடியோடு 2வது இடத்துல இருக்காங்க. இதே போல ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய அணியின் மொத்த செயல்பாட்டை வைத்து அடுத்த வருடம் இவங்களுடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது மேலும் உயர்வதற்கு மற்றும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.